த்ரிஷா, பிரபா, பிரக்யா எல்லாரும் சீக்கிரம் வாங்க. வாங்க சீக்கிரம். வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. வா. அக்கா, நைட்டு மழை பெய்யும் போதே நான் சொன்னேன்லக்கா இப்படிதான் நடக்கும்னு. ஆமா ஆமா, நேத்துல இருந்து மழை கொஞ்சம் கூட நிக்கவே இல்ல, பெஞ்சிக்கிட்டே இருக்கு. எப்படி இருக்கு பாத்தீங்களா? நாம உள்ளே இருக்கிறதால வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியல. வெளியே இப்ப எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அஜய், கொஞ்சம் டிவி வால்யூமை ஏத்தி வைப்பா. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நேற்று இரவு பெய்து கொண்டிருந்த மழையின் காரணமாக ஆங்காங்கே சென்னையில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதன் காரணமாக மக்கள் வெளியே செல்ல முடியாமல் அவதிப்படுகின்றனர். தண்டவாளம் முழுவதும் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. இதன் காரணமாக ரயில், விமானம் எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நிறைய இடங்களில் தண்ணீர் வீட்டிற்குள் புகுந்துள்ளதால் அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மக்களால் எங்கும் செல்ல முடியவில்லை. இதனால் மக்கள் அனைவரும் சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர். இன்று அரசாங்கம் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் மற்றும் நிறுவனங்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளன. மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருங்கள். இன்று வேலைக்கு சென்ற அனைவரும் வீடு திரும்புவதற்கு சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். ஏனென்றால் வெள்ள அபாய எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளதனால் அனைத்து வாகனங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தகவலை தெரிந்து கொள்ள காத்திருங்கள். இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. வணக்கம். வருஷா வருஷம் இப்படிதான நடக்குது. இந்த மழை வரும்போதெல்லாம் கஷ்டத்தையும் கூட்டிட்டு வந்துருது. மாமா, நான் அவர்கிட்ட ஆபீஸ்க்கு போகாதீங்கன்னு சொன்னேன். ஆனா நான் சொன்னதுக்காகவே வேணுண்டே ஆபீஸ்க்கு கிளம்பினாரு. பாவம், எத்தனை பேர் ரயில்வே ஸ்டேஷன்லயே மாட்டிக்கிட்டு இருக்காங்களோ. நம்ம லோக்கல் ட்ரெயின் தான் எல்லாருக்குமே ஆதரவே. இப்போ அதுவே ஓடலனா எல்லாரும் தவிச்சு போயிட மாட்டாங்க. வெளியில மழையில மாட்டிக்கிட்டு இருக்கிற எல்லாருமே பத்திரமா வீட்டுக்கு போகணும்னு நான் வேண்டிட்டு இருக்கேன். வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பாவம் எவ்வளவு பயந்துட்டு இருப்பாங்கல்ல. அவங்க எல்லாம் பத்திரமா வீட்டுக்கு போகணும். கடவுளே, இங்க பாருப்பா, அபிக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல. நீ ராஜுக்கு ஃபோன் பண்ணி அவனை சீக்கிரமா வீட்டுக்கு வர சொல்லு.